தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எந்தவொரு விவகாரம் குறித்து விவாதிக்க அரசு தயாராக உள்ளது. அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. சர்வதேச அளவில் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வரும் பாகிஸ்தான் மத்திய அரசின் முயற்சியால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு சுமார் 42 கோடி கொரோனா தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதுதில்லி பயணம். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை நாளை சந்தித்து பேசுகிறார். தமிழகத்தில் 12 வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் நாளை வெளியிடுகிறார் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர். ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் 88 பேர் கொண்ட முதல் குழு டோக்கியோ சென்றடைந்தது. கொழும்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்தியா வெற்றி பெற 263 ரன் இலக்கை நிர்ணயித்துள்ளது இலங்கை.